இந்த பதிவினை கண்டுகொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். இன்னைக்கு நம்ம பேசணும்னு சொல்லி இருந்தது ரைஸ். எந்த ரைஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு சிறந்த ரைஸ் அப்படின்ற ஒரு டாபிக் தான். இந்த டாபிக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ட்டு தைரியமாக சொல்லிட்டேன். அப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியுது உலகத்தில் மொத்தம் 40,000 ரைஸ் வெரைட்டிஸ் இருக்கு. இந்தியாவில் மட்டுமே 6,000 ரைஸ் வெரைட்டிஸ் இருக்கு. இதில் எது பெஸ்ட்டுன்னு எப்படி டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருந்தது. ஆனால் அதை நீங்களே டிசைட் பண்ணுறதுக்கான 5 ஈஸியான பாயிண்ட்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் சிறந்த ரைஸ் என்ன, அதாவது எந்த ரைஸ் எடுத்துட்டா உடம்புக்கு நல்லது, அதுக்கு தாதுப்புகள் மற்றும் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும், அதே சமயம் சுகர் இருக்கிறதுலே கம்மியாக ஏறும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். நம்பர் 1, லென்த் ஆஃப் த ரைஸ், ரைஸ் அரிசியின் நீளம். இதில் நமக்கு 3 வகையாக பிரிக்கலாம். லாங் கிரெயின், மீடியம் கிரெயின், ஷார்ட் கிரெயின், இப்படி 3 வகையான அரிசிகள் டைப் இருக்குது. இதில் உதாரணத்துக்கு எவ்வளோ கிரெயினோட சைஸ் நீளமாக இருக்கோ அவ்வளோ அவ்வளோ அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது சுகர் ஏறும் தன்மை குறைவாக இருக்கும். அந்த கணக்குப்படி பார்த்தா லாங் கிரெயினில் கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை ஏறும், மீடியம் கிரெயினில் கொஞ்சம் ஓரளவு ஏறும், ஷார்ட் கிரெயினில் நிறைய ஏறும். இதுதான் கணக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாஸ்மதி லாங் கிரெயின், பாஸ்மதி அரிசி பூராமே நீளமாக இருக்கும், அதனால் அதில் சுகர் ஏறும் தன்மை கொஞ்சம் குறைவு. பொன்னி அரிசி, அப்புறம் ஆந்திராவில் இருக்கிற சோனா மசூரி, சுருட்டி கொல்லம், இந்த மாதிரி ஒரு 3 வெரைட்டிஸ், இந்தியாவில் பரவலாக இருக்கிற 3 வெரைட்டிஸ் எல்லாமே மீடியம் கிரெயின், ஓரளவுக்கு நல்லாவே சுகர் ஏறக்கூடியது. அப்புறம் அதுலேயே குறணை நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் இன்னும் எக்கச்சக்கமாக சுகர் ஏறும். பாயிண்ட் நம்பர் 2, கலர். எவ்வளோக்கு எவ்வளோ வெள்ளையாக இருக்கோ அரிசி அவ்வளோக்கு எவ்வளோ அது சுகர் நிறையா ஏறும்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இன்னும் ஆப்போசிட்டில் சொல்லணும்னா எவ்வளோ வேளோ கலர் கூடுதலாக இருக்கோ அது அவ்வளோ அவ்வளோ நமக்கு பெனிஃபிட்ஸை தரும். என்ன காரணம்னு கேட்டால் அந்த அரிசியில் இருக்க பிக்மெண்ட்ஸ், அந்த அரிசியில் இருக்க பிக்மெண்ட்ஸ்னால வெள்ளையிலிருந்து கருப்பு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அந்த அக்கேந்தோசைனின்ஸ், ஃபிளாமிடான்ஸ்னு சொல்லப்படுற சில பிக்மெண்ட்ஸ் இருக்கிறது நமக்கு ஒன்று உடம்புக்கு நல்லது, நிறைய தாதுப்புகள் கிடைக்கிது, இன்னொன்று சுகர் குறைவாக இருக்கும். அந்த வகைக்கு பார்த்தா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னு சொன்னாக்கா வெள்ளையாக இருக்கிற பொன்னியரிசி, நம்ம இப்போ சோறு பொங்கும்போது எப்படி பளிச்சுன்னு வெள்ளையாக பொங்கியிருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் அது கொஞ்சம் சுகர் நிறைய ஏறும். அதே கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கிறது, கொஞ்சம் மஞ்சள் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறது, கொஞ்சம் வந்து சுகர் கம்மியாயிரும். இப்போது பெருவாரியான இடங்களில் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் நம்மகிட்டே சொல்லுவாங்க என்னென்னா, சார் நான் ரேஷன் அரிசி சாப்பிட்றேன், என்ன காரணம்னா அதில் வந்து வழக்கமாக கிடைக்கிற அரிசியை விட கொஞ்சம் சுகர் கம்மியாகிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அரிசியெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தன்னம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது அது காரணங்கள் வேறு இருக்குது, பாலிஷ் பண்ணாத அதுக்கு அடுத்தது வருவோம். பட் இருந்தாலும் கலர் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அதில் சுகர் கம்மியாகிடும். இந்த உதாரணத்துக்கு வெள்ளை பொன்னியை விட மாப்பிள்ள சம்மான்னு சொல்கிற ப்ரௌன் கலர் அந்த அரிசி கொஞ்சம் சுகர் கம்மியாயிரும், அதை விட கருப்பாக இருக்கிற கருப்பு கவுனி அரிசி இன்னும் கூட கொஞ்சம் சுகர் கம்மியாக ஏறக்கூடிய தன்மையுடன். ஸோ கலர் எவ்வளோ எவ்வளோ டார்க்கோ அவ்வளோ அவ்வளோ நல்லது. பாயிண்ட் நம்பர் 3, பசவு, ஸ்டிக்கினஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பசவு தன்மை என்று சொல்லப்படுற ஸ்டிக்கினஸ், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறது எவ்வளோ எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோ அவ்வளோ அதில் சுகர் நிறையா ஏறும். எந்த ஒரு அரிசியிலையுமே 2 விதமான ஸ்டார்ச், ஒன்று அமைலோஸ் இன்னொன்று அமைலோபெக்டின். இந்த அமைலோஸ் நிறையா இருந்தால் நமக்கு சுகர் கம்மியாயிரும், அதே வந்து அமைலோபெக்டின் நிறையா இருந்தால் நமக்கு சுகர் எக்கச்சக்கமாக ஏறும். அந்த கணக்குப்படி பார்த்தா எந்த அரிசியெல்லாம் வந்து அமைலோஸ் நிறையா இருக்கோ அரிசி உதிரி உதிரியாக கிடைக்கும், நமக்கு உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம வேக வச்சதுக்கப்புறம். அதே வந்து நம்ம வேக வச்சதுக்கப்புறம் பிசு பிசுன்னு ஒன்னோடன்னு ஒட்டிகிட்டு இருந்ததுன்னு சொன்னாக்கா பசவு கூடுதல், அதாவது அமைலோபெக்டின் அதிகம், அதனால சுகர் நிறைய ஏறும் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இதுக்கும் உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்மதி அரிசி உதிரி உதிரியாக வேகும், அதே வந்து ஜாஸ்மின் ரைஸ்ன்னு சொல்லப்படுற அந்த சைனீஸ் வெரைட்டி ஆஃப் அரிசி, நம்ம சாதாரணமாக ஹோட்டல்கெலாம் போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோமே அது ஆக்சுவலாக அவங்க சைனீஸ் அரிசியே கிடையாது, நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் சைனீஸ் ஹோட்டல்னு உண்மையான சைனீஸ் ஹோட்டலுக்கு போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஜாஸ்மின் ரைஸ்ன்னு கொடுக்கறது ஒன்றோட ஒன்று ஒட்டி 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 வரும், சுகர் பயங்கரமாக ஏறும். நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, இருந்தாலும் பசவு நிறையா இருக்கா, நீங்கள் வேக வச்சதுக்கப்புறம் பசவு நிறையா இருக்கா, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குதா, அந்த அரிசியெல்லாம் சர்க்கரை நிறையா ஏறும் அப்படின்றத நீங்கள் முடிவை தெரிஞ்சுக்குங்க. ஸ்டிக்கினஸ் ஆஃப் த ரைஸ். அடுத்தது 4வது பாயிண்ட்டு, இது வந்து ப்ராசஸிங். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்.
எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிறையா ப்ராசஸ் பண்ணியிருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த அரிசியோட சுகரின் தன்மை அதிகமாயிரும். உதாரணத்துக்கு நெல்லை நம்ம என்ன பண்ணுறோம், நெல்லில் இருக்க டீஹஸ்கிங்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்கை எடுத்துட்டு அடுத்தது அந்த உமி அந்த பிரான் அப்படின்னு சொல்லப்படுற உமியையும் உரிச்சிட்டு வெள்ளையா அரிசி தான் நமக்கு கிடைக்குது. இது எல்லாமே ஒரே ப்ராசஸாக நடந்துருது. இப்போ நம்ம பெருவாரியானதுல ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்றமே, இந்த ப்ரௌன் ரைஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த நெல்லை அரிசி ஆக்கிறதுக்கு நடுவுல போர்ஷனோட சேர்ந்தது தான் இந்த ப்ரௌன் ரைஸ். அந்த பிரானையும் உரிச்சிட்டோம்னா தான் வெள்ளை அரிசியே வருது. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அதே நெல்லிலேருந்து வர ப்ரௌன் ரைஸ் அப்படிங்கிற அந்த அரிசியில் இருக்கிற சுகரின் தன்மை இந்த வெள்ளை அதோட மொத்தமாக உரிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற சுகரின் தன்மையோட அதிகம், நம்பர் ஒன். நம்பர் டூ, அதுக்கு தேவைப்படுற போதிய அளவுக்கான அந்த பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அதில் அழிஞ்சு உறிஞ்சு வந்துருக்கு. கைக்குத்தல் அரிசி, இந்த கைக்குத்தல் அரிசி ஏன் பிரபலமாக இருக்குன்னா, கைக்குத்தல் அரிசி ரொம்ப நல்லதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காரணத்தினால தான் கைக்குத்தல் அரிசி ரொம்ப நல்லது. ஏன்னா அது குத்தி அந்த உமியை மட்டும்தான் எடுப்பாங்களோ ஒழிய உள்ளே இருக்க பிரான் எடுக்கிறது இல்லை. அந்த காரணத்தினால தான் நம்ம கைக்குத்தல் அரிசி இல்லை ப்ரௌன் ரைஸ் வெள்ளை அரிசியை விட நல்லது. அதே போல தான் பார்பாயில் ரைஸ்ன்னு சொல்கிற புழுங்கல் அரிசி பச்சை அரிசியை விட நல்லது. என்ன காரணம்னா அதை புழுங்க வைக்கிற ப்ராசஸில் அந்த மேலே இருக்கிற அந்த பிரான் வந்து அப்படி தங்கிடுது, கொஞ்சம் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உள்ளேயும் போயிடுது. ஸோ அதனால் அந்த அரிசி பச்சை அரிசியை விட பெட்டர் அரிசி. ஸோ அதனால் இந்த ப்ராசஸிங் எவ்வளோ கம்மியாக பண்ணியிருக்கோமோ அவ்வளோ நல்லது. இல்லை பார்பாயில் ரைஸு ரெகுலர் ரைஸை விட பெட்டர், பச்சை அரிசியை விட சிறந்தது. இதில் ஃபைனலாக ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன், இப்போ நிறையா பேர் வெகுஜனம் நைட்டு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்ற பழக்கம் வச்சுருப்பாங்க. இத்தினோண்டு சாப்பாடு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக நோன்னு சொல்லுவோம், நைட்டு சாப்பாடு சாப்பிடாதீங்கன்னு. அது காரணம் என்னென்னா அந்த நைட் ரைஸ் சாப்பிடும்போது சுகர் ஏறிடுறதுனால தான் ஸ்ட்ரிக்டாக நோன்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ரைஸ் நைட்டு சாப்பிட்டா திருப்தின்னு நினச்சிங்கன்னா ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் சிறந்த அரிசி என்னன்னு கேட்டிங்கன்னா அது கருப்பு கவுனி அரிசி தான். ஸோ அப்படி கருப்பு கவுனி அரிசியாக இருந்தால் அதில் இருக்கிறதே கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவு, 40-45 தான், கோதுமை கிட்டத்தட்ட கோதுமை சாப்பிட்ற கணக்கில் தான் வரும். ஸோ அதனால் அந்த அரிசியாக இருந்தால் நீங்கள் தைரியமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு சுகர் ஏறும், அதாவது ரொம்ப கண்ணா மீனான்னு சுகர் ஏறாது, தைரியமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். சொன்ன இந்த சமரியை வச்சு நீங்கள் சிறந்த அரிசியை தேர்ந்தெடுத்து நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.